இன்றைக்கி கணுப்பொடி எப்படி வைக்கலான்றத பார்க்கலாம், அந்த ட்ரெடிஷனை பார்க்கலாம். இது பொங்கல் தை பொங்கலுக்கு அடுத்த நாள் காலையில் தான் கணு நம்ம வைப்போம். அது காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு மஞ்சள் தீட்டிக்கணும். வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட எல்லா லேடிஸு குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லோரும் மஞ்சள் தீட்டிக்கணும். அவங்க மஞ்சள் தீட்டும் போது நமக்கு வந்து பிளஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லா சிக்குவா எல்லா செல்வமும் பெற்று வாழணும், சீரோடும் சிறப்போடும் ஹஸ்பண்டோடையும் குழந்தைங்களோடையும் சந்தோஷமாக வாழணும்னு. அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு பண்ணும்போது நல்லா படிக்கணும், நல்லா ஆரோக்கியம் இருக்கணும், நல்லா எல்லா கலையிலும் வித்தகராக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணலாம். ஸோ இது வந்து எல்லா நம்மளோட சின்னவங்க எல்லா லேடிஸ்க்கும் எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம பண்ணலாம். எடுக்கும் போது மஞ்சள் தீட்டி இது தான் பண்ணணும். இது வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு தான் குளிக்கவே போகணும். அப்போ தான் கணுப்பீடை போகுன்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு அதை தீட்டிட்டு நம்ம குழந்தைகளுக்கும் நல்லா ப்ளஸ் பண்ணலாம். நம்ம இந்த ஒரு நல்ல நாளாக இருக்கணும், இனிமேல் இந்த வருஷத்தில் நல்லா படிக்கணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி ப்ளஸ் பண்ணிவிட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து முந்தின நாள் இருக்கிற கணுன்றது வந்து முந்தின நாள் பேலன்ஸ் இருக்கிற அந்த பொங்கல் அதெல்லாம் வந்து நம்ம காக்காவுக்கு வச்சுட்டு காக்கா மாதிரி காக்கா எப்போவுமே கூட்டமாக இருக்கிற மாதிரி ஒன்றா இருக்கிற மாதிரி நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கணுன்றதை ப்ரே பண்ணுறதுக்கு தான் இது. ஸோ கணு வைக்கிறதுக்கு நான் ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மஞ்சள் கொத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெய்வேத்தியத்துக்கு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். தேங்காவும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். கணு வைக்கிறதுக்கு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் மீதமுள்ள சாதத்தில் உள்ள பஞ்சப்பொடி சேர்த்தது, மீதமுள்ள சாதத்தில் குங்குமம் சேர்த்தது, மீதமுள்ள சாதத்தில் தயிர் சேர்த்தது, கூட்டு குழம்பு இதெல்லாமே சேர்த்து வைக்க போகிறோம். இதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நெய்வேத்தியத்துக்கு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு கரும்பு எல்லாமே வைக்கணும். ஸோ வைக்கிறதுக்கு முன்னாடி வைக்க போகிற இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம கோலம் போடணும். ஸோ என்ன கோலம் போடுவீங்களோ, எத்தனை எங்கள் மாமியார் ரெட்டைப்படையில் போட சொன்னாங்கன்னா 4 கோலம் போட்டிருக்கேன். போட்டுட்டு அந்த மஞ்சள் இலையை வந்து வச்சு அதை தான் வந்து நம்ம இலையா வாழை இலையை மாதிரி வைக்க போகிறோம். அந்த இலையை வச்சுட்டு கரும்பும் வைக்கிறோம் பாருங்கள், கரும்பு வைக்கணும். இது எல்லாத்தையும் அலம்பணும். நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி வச்சு அலம்பணும், வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த வச்சுருக்கோம் இல்லையா சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் மற்ற இருக்கிற அந்த குங்கும சாதம் மஞ்சள் சாதம் அதுக்கப்புறம் வந்து வெள்ளை சாதம் எல்லாத்தையும் ஒரு 5 to 7 5 balls இல்லை 7 balls வைக்கணும். வைக்கும் போது சொல்லிண்டே வைக்கணும், காக்கா பொடி வச்சேன், கணுப்பொடி வச்சேன், காக்காக்கும் குருவிக்கு கல்யாணம், காக்கா கூட்டம் போல் எங்கள் பிறந்த அத்தை கூட்டம் எப்போவும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வைக்கணும். இது வைக்கும் போது குழந்தைகளுக்கும் இது வந்து ரொம்ப ஃபன் டாஸ்க்காக இருக்கணும், என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. அதை தவிர நம்ம ட்ரெடிஷனையும் நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்தே இதை வச்சோன்னா நம்ம குழந்தைகளும் இதை வந்து பெருசானோன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுவாங்க. அதை காக்கா பொடி வச்சேன், பிறந்தாத்து இங்கே பிறந்தாத்துக்கு காக்கா கூட்டம் போல இதே மாதிரி நம்ம மற்ற எல்லா சாதத்தையும் வைக்கணும். வெண்பொங்கல் ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல், அப்புறம் வெண்பொங்கல், அப்புறம் வெறும் சாதத்தில் கொஞ்சம் மஞ்சப்பொடி கலந்து, வெறும் சாதத்தில் கொஞ்சம் குங்குமம் கலந்து, வெறும் சாதத்தில் கொஞ்சம் தயிர் கலந்து, அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த கூட்டு குழம்பு எல்லாத்தையும் வைக்கணும். 5 இல்லை 7 வைக்கலாம். வச்சுட்டு இதை தான் இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வைடணும். இட்டுட்டு இதை தான் ஃபஸ்ட்டு நெய்வேத்தியம் பண்ணணும். நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு தீபாரதனை காட்டிட்டு அப்புறம் பேலன்ஸ் ஏதான இருந்தால் அதோடு சேர்த்து ஆரத்தி மாதிரி கரைக்கணும். அந்த பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் ஆரத்தி தட்டில் போட்டு அதையும் ஆரத்தி மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வரணும். அப்போ தான் கணு முடிஞ்ச மாதிரி அர்த்தம். இப்போ நாங்கள் இது எல்லாத்துக்கும் மஞ்சளும் குங்குமமும் இட்டுட்டோம். இட்டுட்டு அடுத்தது தேங்காய் அந்த பழம் எல்லாத்தையும் வச்சு இதை நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதையும் நெய்வேத்தியம் பண்ண போகிறோம்.
இப்போ எல்லா பொருளையும் வச்சு ஃபஸ்ட்டு நெய்வேதனம் பண்ணுறோம். நான் ஆர்த்தியும் கரைச்சி வச்சுருக்கேன். கற்பூரம் காட்டிட்டு ஆர்த்தி எடுக்கணும். இப்போ நாங்கள் கற்பூர தூபம் காட்டுறோம். அதுக்கு அந்த வச்சதுக்கெலாம் எங்கள் மாமியார் பெல் அடிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டேன். எங்கள் ஆற்றுல வழக்கம் இல்லை. ஒரு விளக்கும் ஏற்றி வச்சுக்கணும் பக்கத்துலேயே முதல்லேருந்து. கடைசியாக ஆர்த்தி எடுக்கணும். அப்புறம் குளிச்சுட்டு வரணும். ஈவினிங்காக இந்த கனு இதெல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். கலந்த சாதம் தான் பண்ணுவாள், ரசம் சாப்பிட மாட்டாள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.